வெல்கம் டு லயன் ஈவி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கூட்டியை எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வண்டியாக நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கூட்டி சம்மந்தப்பட்ட எந்த வண்டியாக இருந்தாலும் நாம் இந்த கிட்டை யூஸ் பண்ணி நாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நாம் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். டியோ, பெப்ட், ஃபேஷினோ இது மாதிரி நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இந்த கிட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹப் மோட்டார், 1000 வாட்ஸ் இருக்கிற ஹப் மோட்டார் இதில் வரும். அடுத்து வந்து 1000 வாட்ஸ் இருக்கிற கண்ட்ரோலர் வரும். இதோடைய வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4860 வோல்டேஜ். அதுக்கு சம்மந்தப்பட்ட நம்மளுடைய டிஸ்பிளே மீட்டர், இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லெவல் என்ன இருக்குது, எவ்வளோ ஸ்பீட் போகுது, டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே மீட்டரில் காமிக்கும். ஒரு த்ராட்டில் வந்து கொடுக்குறோம். த்ராட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்பீடு அவைலபிள் இருக்குது, சரிங்களா, ப்ளஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸும் நீங்கள் வந்து போய்க்கலாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிசி கன்வெர்ட்டர், ஒரு எம்சிபி ஒன்று கொடுக்குறோம், ஹாரன் ஒன்று கொடுக்குறோம், ப்ளஸ் ஆன்டி தெப்ட் அலாரம் ஒன்று கொடுக்குறோம். அது கூட கனெக்டர்ஸ், ஜென்ரலாக யூஸ் பண்ணுற கனெக்டர் நமக்கு வரும். ஒரு இக்னிஷன் கீயை நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம்லாம் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது, இந்த கண்ட்ரோலர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதோடைய லைவ் ஒர்க்கிங் டெமோவை நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலரை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, இவ்வளோ ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்களே எது எதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்று இருக்குது, ஸோ ரெட் ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் வந்து மைனஸ், ரெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ்ல நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்ததான் உங்களுக்கு வந்து 3 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ரீன், ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ இது மூணுமே பார்த்தீங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஹப் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹப் மோட்டாரில் நாம் வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஒயர்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இக்னிஷன் கீக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் 2 ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எல்லோ ஒன் பிளாக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மோட்டார் நமக்கு வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காக, அதாவது மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்டாரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகும். அதாவது ஒரு வேகத்தை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். கிட்டத்தட்ட இது வந்து பிரேக் மாதிரி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூவில் ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவேஸ்க்காக. ஸோ த்ராட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்வர்ட் ரிவேஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரிவேஸ் போகணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒயர் கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒயர் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர், நம்ம எவ்வளோ வேகத்தில் போகிறோன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளேல காமிக்கும் பார்த்தீங்களா, அந்த பர்பஸ்க்காக இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 2 ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டி தெஃப்ட் அலாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து லாக்குக்கும், இன்னொன்று வந்து கீக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரோலர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியல, அதிகபட்சமான ஒயர்ஸ் இருக்கிற ஒரே ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹால் சென்சார். இது நம்ம மோட்டாரோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம், ஹப் மோட்டாரோடு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌன் இருக்குது, பிங்க் இருக்குது, பிளாக் இருக்குது. இது வந்து நம்ம த்ராட்டிலுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 3 ஸ்பீடு த்ராட்டில் கொடுத்துருக்கிற செப்பரேட்டான ஒயர்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு த்ராட்டிலும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் 3 ஸ்பீடு த்ராட்டிலும் தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு 3 கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு நார்மல் த்ராட்டிலுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூ கலர் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்பீட் த்ராட்டிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா த்ராட்டிலுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்பிள் கலரில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்குக்காக. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மொத்த வயசு நம்ம வந்து பார்த்துட்டோம், என்ன பர்பஸ் சொல்லி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை நம்ம லைவாக நம்மளோட கிட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா டிவைஸும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹப் மோட்டரை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்கூட்டியை எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் வண்டியாக மாற்றலாம், அதுக்கான ஒரு லைவ் டெமோ நம்ம வந்து பார்க்கலாம். 1000 வாட்ஸ் 4860 வோல்ட்டுக்கிற இந்த ஹப் மோட்டரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஃபிட் பண்ணலாம் கண்ட்ரோலரோட.
இப்போ நம்ம ஹப் மோட்டரை நம்ம எடுத்து வச்சிட்டோம். அடுத்ததோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 4 கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டரில் நம்ம கண்ட்ரோலர் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹால் சென்சார். இந்த ஹால் சென்சார் எதுக்குன்னு சொல்லி நம்ம சொன்னதே இல்லை. ஃபஸ்ட் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த ஹால் சென்சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹப் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹப் மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும்போது சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் வந்து ஆஃப் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நாம் யூஸ் பண்ணுற இந்த ஹப் மோட்டாருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ நமக்கு ஹீட் ஜென்ரேஷன் ஆகாது. மோஸ்ட்லி இந்த ஹால் சென்சார் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிக்ஸாவுக்கு மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹால் சென்சார் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து மோட்டார் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இஷ்யூஸ் எதுவும் இல்லை. சரி, மீதி இருக்கிற 3 ஒயரை நாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம் கண்ட்ரோலரோட. இந்த ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கனெக்டர், எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்டர் நமக்கு வந்து தேவை. ஸோ இது மூலியமாக தான் நம்ம வச்சு அந்த ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் நமக்கு கலர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளோட கண்ட்ரோலர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர்ஸ் இருக்குது. நம்ம அந்த கலர் மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்தோம்னாவே நமக்கு மேட்ச் ஆகிக்கும். ஸோ எல்லோவுக்கு எல்லோ நம்ம கனெக்ட் பண்ணணும், வயலட்க்கு வயலட் நம்ம கனெக்ட் பண்ணணும், க்ரீனுக்கு க்ரீன் நம்ம கனெக்ட் பண்ணணும். இன்னும் 2 ஸ்லாட் இருக்குது. அந்த 2 ஸ்லாட் தான் நம்ம பேட்ரி கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ளஸ் மைனஸ். ரெட்டு வந்து நமக்கு வந்து ப்ளஸ், பிளாக் வந்து நமக்கு வந்து மைனஸ். இது நீங்கள் பேட்ரி கூடவோ இல்லை வந்து டைரெக்டாக நம்மளோட சார்ஜர் கூடவோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பேட்ரிக்கு இல்லை சார்ஜில் கொடுக்குற கனெக்டர் நம்ம வச்சுருக்கோம், இதுவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டு தான் நமக்கு வந்து ப்ளஸ், க்ரீன் வந்து நமக்கு மைனஸ். ஸோ ப்ளஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்துதான் மைனஸும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டரியில் இல்லைன்னா உங்களோட சார்ஜில் டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆன்டி தெஃப்ட் அலாரத்தை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்டி தெப்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஒயர்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு அந்த ஆன்டி தெப்டுக்கான டிவைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2 கீ நமக்கு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 2 ஒயர்ஸ் இருக்குது. ஸோ 3 பின்ஸ் ஒன்று இருக்குது, 2 பின் ஒன்று இருக்குது. நம்மளுடைய கண்ட்ரோலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து நமக்கு 2 ஒயர்ஸ் இருக்குன்னு நம்ம முன்னவே சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ 3 பின்னை நம்ம 3 பின்னோட கனெக்ட் பண்ணுங்கள், 2 பின்னை 2 பின்னோட கனெக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் கோட் வந்து மேட்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டு பிளாக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கலர் மேட்ச் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக் பிளாக் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பின் இருக்குது. ஸோ இந்த 3 பின்னில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கலர் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டு இருக்குது சரிங்களா. ரைட்டில் பார்த்தீங்கன்னா க்ரே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வயலட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌன், ப்ளூ, எல்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கலையே நமக்கு வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, டார்க்காக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் வந்து பாசிட்டிவ், இதில் வந்து ப்ளூ தான் நமக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கலர் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இது கூட செப்பரேட்டோட கீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சவுண்ட் நமக்கு அலாரம் அடிக்கும். இதுக்குனால இன்னொன்று முக்கியமானதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய த்ராட்டில். ஸோ த்ராட்டிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கனெக்ஷன் பண்ணிட்டோம். எதனால் அப்படின்னா நமக்கு வந்து
த்ரீ ஸ்பீடுக்கும் செப்பரேட்டாக நாம் வந்து ஒரு கனெக்ஷன் நாம் கொடுக்கணும், ப்ளஸ் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ்க்கும் செப்பரேட்டாக ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும், த்ராட்டிலுக்கும் கொடுக்கணும். அதனால் நம்மளோட கனெக்ஷன் ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டு அதோட கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ராட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, மோட்டார்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணியாச்சு, பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷன் பண்ணியாச்சு, ஆன்டி தெஃப்ட் அலாரமும் நம்ம இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டோம், அதோட கீஸும் செப்பரேட்டாக நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இக்னிஷன் கீயை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு ரெண்டு ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஒயர்ஸில் ஒரு ஒயர் வந்து நம்மளோட பேட்டரியோடைய ப்ளஸில் நாம் வந்து கனெக்ட் பண்ணோம், இன்னொன்று ஒயரை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோலர்லேருந்து வர இக்னிஷன் கீயோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இக்னிஷன் கீயில் நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு ஒயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலருந்து வர இக்னிஷன் கீயோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய கனெக்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இக்னிஷன் கீ நமக்கு ஒர்க் ஆகும். இது நம்ம அடுத்து நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணி என்னென்ன நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்பிளே மீட்டர். இந்த டிஸ்பிளே மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்ஸ் ஒவ்வொன்று எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு இப்போ லைவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஒயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் நமக்கு வந்து ப்ளஸ், க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா க்ரீன் தான் நமக்கு வந்து மைனஸ். ஃபஸ்ட்டு இது நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய டிஸ்பிளேயில் நமக்கு பவர் சப்ளை வரும் பார்த்துடலாம். இதை நம்ம நம்மளுடைய சார்ஜர் மூலயமா நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ சார்ஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸில் வந்து நம்ம ரெட்டு கொடுத்துட்டோம், மைனஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுக்குறோம் சரிங்களா. நமக்கு இப்போ மீட்டர் நமக்கு இப்போ ஒர்க் ஆகிடுச்சு சரிங்களா. அடுத்ததான் மற்ற கனெக்ஷனை நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீடோ மீட்டரோடு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லி இந்த மீட்டர் தான் இந்த ஒயர் தான் நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். இதை நம்மளுடைய ப்ளஸில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளஸில் இப்போ நான் வைக்கிறேன். ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது 25 நமக்கு காமிக்கிது. அகைன் நான் இப்போ ஒயர் எடுத்துட்டேன். ஸோ ஜீரோ ஆகிடுச்சு. அகைன் இப்போ நான் வந்து ஒயர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஸ்பீட் நமக்கு காமிக்கிது. இதை நம்ம த்ராட்டிலோடு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. இதில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் வேரியேஷன் நமக்கு இதில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்க் ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. இதையும் நம்ம வந்து ப்ளஸில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹை பீம் லோ பீம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காமிக்கும். ஹை பீம் லோ பீம் வந்து நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகி காமிக்கும் சரிங்களா. லைட் உங்களுக்கு ப்ளூ கலரில் எரியுதுன்னு தெரியுதுங்களா. அடுத்ததான் மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர்ஸ் இருக்குது. இது நமக்கு லெஃப்ட் ரைட் இண்டிகேஷனுக்காக வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் ஒயர் எடுத்து இதுவும் நம்ம வந்து ப்ளஸில் நம்ம வந்து காமிக்கிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேஷன் நமக்கு இப்போ காமிக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் இண்டிகேஷன் நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா காமிக்குது சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஆரஞ்ச் கலர் நமக்கு இருக்கிறது லெஃப்ட் இண்டிகேஷன். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து நமக்கு ரைட் இண்டிகேஷன் இங்கே நமக்கு ஷோ ஆகுது ரைட் இண்டிகேஷன். ப்ளஸ் நமக்கு பேட்டரி எவ்வளோ இருக்காங்க நமக்கு ஷோ பண்ணி காமிச்சுக்குவாங்க சரி. இதை நம்ம டிவைஸ் ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இதை நம்மளுடைய கிட்டில் நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பேட்டரியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக நான் இப்போ சார்ஜரோட கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட பேட்டரியோட நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கனெக்டரில் வந்து நான் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுத்தாச்சு, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நாம் இன்னும் நம்மளுடைய ஸ்பீடோ மீட்டர் டிஸ்பிளே மீட்டரை நாம் இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லை. அதை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ எல்லோ லைனில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஓடோ மீட்டரோட நாம் கனெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. மீதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீட்டரில் டிஸ்பிளே மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. இதை நம்மளுடைய பேட்டரி கனெக்ஷனோட நாம் வந்து கொடுக்கணும் சரிங்களா. ரெட்டு வந்து நமக்கு ப்ளஸ், ப்ளஸ் நம்மளுடைய இக்னிஷன் கீயோடைய ப்ளஸ்ஸையும் நாம் ஒட்டுக்காக எடுத்து நாம் கனெக்ட் பண்ணணும். மைனஸ் எடுத்து நம்மளுடைய பேட்டரியோட மைனஸில் நாம் கனெக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்துடுச்சு சரிங்களா. அடுத்ததாக நாம் வந்து மிஷின் அதாவது த்ராட்டில் நாம் ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதா நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இக்னிஷன் கீ ஆன் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம த்ராட்டில் நம்ம ஆன் பண்ணுறோம். டிஸ்பிளே மீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் வேரியேஷன் உண்டாகுது. த்ராட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து 3 ஸ்பீட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வர்டில் இப்போ மோட்டார் ரன் ஆகும். இப்போ ரிவர்ஸ் ஆப்ஷனுக்கு இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். மோட்டர் இப்போ ரிவர்ஸில் இப்போ சுற்றிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூட்டியை நம்ம எப்படி ஃபுல்லாக நம்ம ஈவியாக மாற்றுறது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக நம்ம மாற்றுறத சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸ்பெஷல் ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா 11,500 இந்த கிட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கான ஆஃபர் கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் 11,500 இந்த ஸ்கூட்டி கிட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த கிட்டு மூலயமா நீங்கள் உங்களுடைய ஸ்கூட்டி ரிலேட்டடான எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கெலாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து பார்க்கலாம்.